நாப்புக்குட்டி பேசுகிறேன். உண்மையாகவே எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். காகித கப்பல் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சாங்கு எல்லாமே இந்த ஆடியோ ரிலீஸை பற்றி சொல்லணும்னா மெயினாக வந்து இது இந்த அளவுக்கு கொண்டு வர காரணம் வந்து விஏ துரைசார் தான். ஆரம்பித்து குறுகிய காலத்தில் இந்த படத்தை முடித்து டக்குனி திரைக்கு கொண்டு வர காரணம், அதுமாதிரி இந்த படத்தோட இயக்குனர் சிவராமன் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. அந்த டேலண்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நல்லா நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். நான் அந்த கதையோட அவருடைய அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் கொடுத்தேன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் இந்த படத்தில் அழகர் சாமியின் கோயிலில் நான் எப்படி நடிச்சனோ அதே மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். என்னென்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அதில் வந்து ஹெவியாகவும் கலந்து நடிச்சிருந்திருப்பேன். அது அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு அது தேவைப்பட்டது. இதில் வந்து ஒரு லெவலான ஒரு ஆர்டிஸ்ட்டாக, அதுமாதிரி அழகர் சாமியின் குதிரை எண்டில் ஒரு அந்த குதிரையை காணுங்கிறப்ப ஒரு ஃபீல் வந்து தெரியுமா, அது வந்து எண்டில் கிளைமாக்ஸில் ஒரு ஃபீல் கொடுத்துருப்போம். அது வந்து இயக்குனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்த படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். காமெடி அதேமாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு ஃபீல் மட்டுமல்லாமல் ஃபுல் காமெடி கிளைமாக்ஸ் மட்டும்தான் ஒரு மனசை டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாத்துக்கூட நான் கலந்துக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், என் நேம் டிலீஜா. இந்த படத்தில் நான் பத்மஜான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புக்குட்டி சாருக்கு நான் பேரா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங். இந்த 4 சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒற்றன் செய்தி நேயர் அனைவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என் பெயர் ரமேஷ் மாணிக்கம். நான் காகித கப்பல் படத்தில் குமஸ்தான்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன், அப்புக்குட்டி சார் கூட. இந்த படம் மிக சிறந்த கதையம்சம் உள்ள ஒரு படமாக வந்திருக்கிறது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் விஏ துரை சார், இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு சிவராமன் சார், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கேமராமேன் வெங்கட் சார், மிக சிறப்பாக எல்லா ஒரு பெரிய கூட்டணியாக அமைஞ்சு நல்ல படம் வந்திருக்கு. இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை எல்லோரும் பார்த்து கண்டுகளிங்கள். நான் இதுக்கு முன்னே மஞ்சப்பை, பட்டத்து யானை, வெண்ணிலா கபடி குழு, ஓரம் போத்தா, இப்போ விஜய் 60, முடிசூடா மன்னன், டோரா, வடச்சென்னை, அண்ணனுக்குச்சி, இந்த மாதிரி படங்களில் மிக சின்ன கேரக்டரும் பெரிய கேரக்டரும் பண்ணிகிட்ருக்கேன். அனைவரும் பார்த்து கண்டுகளியுங்கள். ஒற்றன் செய்தி நேர அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க தமிழ் வளரு கலை. எனது கலைத்தாய்க்கு முதல் காணிக்கை. ஒற்றன் செய்தி சேனலுக்கு இந்த படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து செய்தி எடுத்ததுக்கு நன்றி. இப்போது இந்த படம் காகித கப்பல், இதுக்கு முன்னே டான்ஸராக இருந்து பல படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. வெண்ணிலா கபடி குழு, மைனா பல சாங்களை நான் ஆடியிருக்கேன். இப்போ நடிகராக இதில் வந்து ஒரு அவதாரம் எடுத்திருக்கோம். காகித கப்பலில் நல்ல ஒரு கேரக்டரு, எனக்குன்னு ஒரு லவரு, அது நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வடச்சென்னை, அதை நான் சொல்லி ஆகணும். அதில் தனு சார் காம்படிஷனில் நல்ல ஒரு வாய்ப்பு வெற்றிமாறன் ஐயா கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்போ போங்கு, பவர் பாண்டி, இன்னும் பல படங்கள் போயிட்டுருக்கு. இதில் மேலும் இன்னும் நாங்கள் வளர இன்னும் பல டைரக்டர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னும் நல்ல பல பேர்களை நாங்கள் எங்கள் மூலியமாக சில விஷயங்களை பண்ணணும். இந்த படம் வெற்றி பெற இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். மிக்க முக்கியமாக டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, நம்ம அப்புக்குட்டி ஐயா எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். மிகவும் வெற்றி படமாக அமையணும். அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும். சினிமா என்ன சிறப்பாக இருக்கணும். மீடியா நண்பர்களும் எங்களை வந்து இந்தமாரி ஒரு விஷயங்களை பப்ளிசிட்டி பண்ணுறது, அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.